உங்களிடத்திலே இராணுவ வீரர்களே வாக்கு கேட்டு இப்போது மேடையில் தேசிய முன்னாள் இராணுவ வீரர்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அண்ணனை சந்தித்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்கின்றனர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த செந்தமிழன் சீமான் உங்களோடு. நானும் உன்னை நேசிக்கிறேன். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழரின வரலாற்றில் இது ஒரு பெரும் அரசியல் புரட்சி. எந்த பின்புலமும் இல்லாது, ஊடக ஆதரவோ பண வலிமையோ இல்லாது, உழைக்கும் மக்களின் அன்றாடங்காட்சிகளின் அடித்தட்டு மக்களின் வாரிசுகள் தொடர்ச்சியாக இந்த நிலத்திலே நிலவுகிற அநீதி, கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை, பசி, பஞ்சம், ஏழ்மை, வறுமை, பெண்ணி அடிமைத்தடம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, இவை எல்லாவற்றையும் ஒழித்து ஒரு தூய தேசம் படைக்க வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து கொண்டு ஒரு பெரும் படையை திரட்டி இந்த நிலத்திலே பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி வந்த கட்சிகளை மிரட்டி கொண்டிருக்கிறது என்றால் இது வரலாற்றிலே பெரிய புரட்சிதான், மாற்றம்தான். என் அன்பு மக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, மூச்சு விடாமல் இருப்பது மட்டும் மரணம் அல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம்தான். இதய துடிப்பு நின்றுவிட்டால் மட்டும் இறந்தவன் அல்ல, லட்சிய துடிப்பு நின்றுவிட்டாலும் இறந்து போனவன் தான். உங்கள் பிள்ளைகள் இதய துடிப்பில் வாழாது, ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சிய துடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து எங்களை தோற்கடிக்கிறீர்கள். தோற்று போனது நாங்கள் அல்ல, நீங்கள் தான் என்பதை உணர்த்துவதற்குத்தான் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது, அவர்கள் வெல்கிறார்கள், நாம் தோற்கிறோம். அதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் என்னின இளைய என் தம்பி தங்கைகள், பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய இளையவர்கள், எதிர்கால தமிழகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகெங்கிலும் ஆகப்பெறும் அறிஞர் பெருமக்கள், தத்துவ ஞானிகள், மண்ணை மக்களை நேசித்து நின்ற பெருமக்கள் எல்லோரும் முன்வைத்த கோட்பாடுகள், தத்துவங்கள், அரசியல் முழக்கங்கள், 2000 ஆண்டுகளில் இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில்லை, இனி தோன்றப்போவதும் இல்லை என்ற அளவிற்கு உலக மாந்தர்களால் போற்றப்பட்ட மாமேதை மார்க்ஸ் அவர்கள், கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக பூமியையும் இந்த பூமியிலே விதைத்தார். அவன் சொன்னான், இழப்பதற்கு நம்மிடத்திலே என்ன இருக்கிறது, உயிரை தவிர, ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்றார். லெலின் வந்தார், உனக்கான அரசியலை நீ பேசவில்லை என்றால் நீ யாரை வெறுக்கிறியோ அவருடைய ஆட்சியிலே வாழ நேரிடும். இது யாருடைய வேலையோ என்று நீ எண்ணிக்கொண்டு கடந்து செல்கிறாய். என் அன்பு உடன் பிறந்தவனே, என் அருமை தங்கைகளே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, உங்களின் மூச்சு காற்றை நீங்களே சுவாசிப்பது போல உங்களுக்காக நான் சுவாசித்து நீங்கள் உயிர் வாழ முடியாது. உங்களின் உணவை நீங்களே எடுத்து உண்பது போல உங்களுக்கான உணவை நான் உண்டு உங்களுக்கு பசி ஆறாது. அதுபோல உங்களுக்கான அரசியலை உரிமையை
நீங்களே போராடி பெற வேண்டும். அதுதான் அரசியல் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உங்கள் மூச்சுக்காற்றை நீங்களே சுவாசிக்கிறீர்களோ, உங்கள் உணவை நீங்களே எடுத்து உண்கிறீர்களோ, அதுபோலவே உங்களுக்கான உரிமையை நீங்களே போராடி பெற வேண்டும். அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். பிளாட்டோ வந்தான், சாக்ரட்டிஸ் வந்தார், பிளாட்டோ வந்தார், நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை அறிவிருக்கிறியோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும்ங்கிறார் பிளாட்டோ. அரிஸ்டாட்டில் வந்தார், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன் வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் விலகி நிற்காது என்றார். அது உன்னை விட்டு விலகாதராங்கிறார். எவ்வளவு பெரிய மேதைகள் எல்லாம் கற்பித்ததை கற்றோம், ஆனால் என்ன இந்த நிலத்தில் நடக்கிறது என்பதை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். என் உடன் பிறந்தவர்களே, எனக்கு ஓட்டு போடுங்க, போடாது போங்க, என் தங்கையை வெல்ல வைங்க, வெல்ல வைக்காது போங்க, ஆனால் உங்களை விட்டுவிட்டு நாங்கள் சென்று விடுவோம் என்று மட்டும். இந்த கருப்பு விடாது கருப்பு, துரத்தி கொண்டே இருக்கும். நான் உன் வீட்டு வாசலில் நிற்கிறவன் அல்ல, ஊர் எல்லையில் நிற்கிற கருப்பனையசாமி ஐயனார் போல பெரிய அருவாளை வைத்துக் கொண்டு காவல் காக்கிற பிள்ளைகள் நாங்கள். ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் இதை. வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தான். அது அவருடைய அரசியல். ஃபிடல் காஸ்ட்ரோ வந்தார், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன் தான். தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், நீ வென்று விட்டால் அதையே விடா முயற்சி என்பார்கள், விடாதேங்கிறார். நீ போகிற பாதையில் உனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லையா, திரும்பி வா, அது வேற யாரோ சென்ற பாதை, நீ போக வேண்டிய பாதை இல்லை. நீ போகிற பாதையில் உனக்கு அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இடையூறுகள், தடை எல்லாம் இருக்கிறதா, அதுதான் சரியான பாதை, அதிலே போங்கிறான். அதை தான் உங்க பிள்ளையே செஞ்சுக்கிட்டு இருக்கான். யாரு? ஃபிடல் காஸ்ட்ரோ. அவனுடைய தளபதி சேகுவேரா வந்தான். உலகில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடுன்னு. எங்கே பசித்தவர்களின் குரல் என் செவிகளில் விழுகிறதோ அந்த திசையை நோக்கி என் கால்கள் பயணிக்கும்ங்கிற, அது அவன் முன்வைத்த அரசியல். எண்ணற்ற புரட்சியாளர்கள் எவ்வளவோ கோட்பாடுகளை முன்வைத்து உரிமை இழந்த அடிமைப்பட்டு கிடக்கிற அந்தந்த தேசிய இனங்களின் உரிமைக்கு போராடி விடுதலை பெற்றார்கள். ஆபிரகாம் லிங்கன் வந்தார், மால்கம் எக்ஸ் வந்தார், மார்ட்டின் லூதர் கிங் வந்தான். இந்த ஒரு இடைத்தேர்தலில் நின்று, ஒரு தொகுதியில் நின்று, ரெண்டு ஆண்டு பதவி, இது என்ன செய்வாய் சீமான், அப்படி பார்க்க முடியாது. மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறான், ஏன் மொத்த படிக்கட்டையும் பார்த்து பயந்து வியந்து நிற்கிறாய், நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடியை எடுத்து வையடா, முதல்ல ஒரு அடி எடுத்து வைடா, ஒவ்வொரு படியா தான் ஏறணுன்றான். அந்த ஒரு படிதான் இந்த விக்கிரவாண்டியில் நடக்கிற இடைத்தேர்தல். அதே வேறு வடிவத்தில் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு கற்பிக்கிறான், எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கியாக வேண்டும். தொடங்குறோம், தொடங்குறோம். அங்கே மாசேத்துங், சீன புரட்சியாளன் மாசேத்துங் வந்தான். அமைதியாக இருக்கத்தான் மரம் நினைக்கிறது, ஆனால் காற்றதை எப்படி இருக்க விடுவதில்லைங்கிறான். நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்கிறார்.
ஆனால் திமுக எடுக்கிற ஆயுதத்தை நாம் எடுக்க முடியாது. ஏனென்றால் அன்பு மக்களே, கஷ்டப்படுகிற மக்களுக்கு கடைசி புகலிடம் கடவுள். அயோக்கிய அரசியல் தலைவனுக்கு கடைசி புகலிடம் காசு. அதுதான் திமுக இருக்கிற கருவி ஆயுதம். அதை நாம தூக்க முடியாது. அது கேவலம். அதுக்கு இன்னும் 10 தேர்தலோட நாங்கள் தோத்து போவோம். கொள்ளையடிச்சு வாழ்றத திருடி வாழ்வதை பெருமையாக வாழ்ற வாழ்க்கை பெருமை சாதனைன்னு பேசுறது இந்த திராவிட. அதனால தான் திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு நாம் சொல்றது காரணம் தான். ஒரு சிந்தனை கூட நல்ல சிந்தனை வராது. ஒரு சிந்தனை கூட நல்ல சிந்தனை வராது. வாயை திறந்தா போய் ஏமாற்று. நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் படிக்க வச்சோம். உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். குடிக்க வச்சது நீங்கள், படிக்க வச்சது எங்கள் தாத்தா காமராஜ். இன்னைக்கு பேசுகிற பாராளுமன்றத்தில் பேசுகிற என் அன்பண்ணன் ஆ ராசா அவர்கள் பெரியார் திறந்த பள்ளிக்கூடமா காமராஜர் திறந்த பள்ளிக்கூடமா எதில் படிச்சிங்க? பெரியார் வந்து படிக்க வைத்தார். அண்ணாத்துறையை, நெடுஞ்சலியினை, அன்பழகனை, மதியழகனை அவங்களெல்லாம் யார் படிக்க வச்சது? அவங்களெல்லாம் யார் படிக்க வச்சது? எத்தனை முறை கேட்குறேன், என்னத்தை படித்தா? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சீவக சிந்தாமணியை, வளையாபதியை, குண்டலகசியை, பதிற்று பத்த, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, இதையெல்லாம் எழுதுனவனை எவன்டா படிக்க வச்சான்? பதில் இருக்கா? பதில் இருக்கா? இதைத்தான் நீ படித்த, அதை எழுதுனவனை எவன் படிக்க வச்சான்? உலகத்தின் முதல் மொழி தமிழ், மூத்த மாந்தன் தமிழன், ஆதியில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த முதல் இனம் தமிழ் பேரினம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில், வேளாண்மை எல்லாவற்றையும் கடன் கொடுத்த பேரினம் தமிழ் பேரினம். என் தந்தை பெரிய தகப்பன் நம்மால்வார் அவர் உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரே இனம் தமிழ் இனம். நீ எங்ககிட்ட வந்து இதெல்லாம் பேசிட்டு கூடாது. பேசிட்டு போங்க, பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டு போங்க. நாங்கள் எப்போதும் பெரியார் ஒளிகை அல்ல எங்கள் கோட்பாடு. திராவிடம் ஒளிகை அல்ல எங்கள் கோட்பாடு. தமிழ் தேசியம் வளர்க, எழுக, வெல்க, இதுதான் எங்கள் கோட்பாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்தார். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று அரசியலை முன்வைத்தார். மிக எளிய கோட்பாடு தான் அன்பு. உடன் பிறந்தவர்களே, இந்த குலத்திலே ஆடு குளித்து விட்டு செல்கிறது, தண்ணி அறிந்து விட்டு செல்கிறது, மாடு குளித்து விட்டு செல்கிறது, நீர் அறிந்து விட்டு செல்கிறது. உன்னை போல எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை, பசி, உறக்கம், கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதன் இந்த குலத்தில் நீர் குடிக்க கூடாதா, குளிக்க கூடாதா? இந்த கேள்வியை எழுப்புவதுதான். அதனால்தான் புரட்சியாளர், புரட்சியாளரின் அரசியல் அது. அவர் முன்வைத்த அரசியல் அது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியல் என்று கருதுவது எவ்வளவு தவறானது என்று புரிந்து கொள்ளுங்கள். உலகெங்கிலும் எங்கெங்கு மானுட சமூகம் அடிமைப்படுத்தப்பட்ட ஆழ்தளத்தில் வீழ்த்தி அழுத்தப்பட்டிருக்கிறதோ அத்தனை மானுட சமூகத்திற்கான விடுதலைக்கான சிந்தனை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் முன்வைத்தது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை அண்ணல் அம்பேத்கர் பெற்றுத்தரவில்லை. அது வெள்ளைக்காரன் காலத்திலே கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் போராடி பெற்று தந்தது ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குத்தான், பிசி எம்பிசி என்று அழைக்கப்படுகிற மக்களுக்குத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி உரிமையை, இட பங்கீடை பெற்று தந்தார் என்பதை அறிவார்ந்த தம்பிதங்கள் படித்து அறிந்து தெளிந்து கொள்ளும். இங்கே விபி சிங்கை போற்றுகிறார்கள், எல்லோரும் பேசுகிறார்கள். சட்டசபையில் ஐயா விபி சிங் அவர்களை, சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். நினைவு கூறு, அவருக்கு சிலையை. ஆனால் விபி சிங்கின் சிந்தனையிலே 69 விழுக்காடு இடஒதுக்கீடை திணித்தவன், கொண்டு போய் சேர்த்தவன், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதல்வர்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களுடைய தலைவர்கள், பழங்குடி மக்களின் தலைவர்கள், நாட்டின் முதல் குடிமகன், எல்லோரையும் சந்தித்து இந்த இடஒதுக்கீடுக்கான தேவையை எடுத்து எடுத்து பேசி ஒற்றை மகனாக மண்டல் என்கிறவர் தலைமையிலே மண்டல் கமிஷனை அமைக்க வைத்து 69% இடஒதுக்கீடை பெற்றுத்தந்த பெருமகன்
நம்முடைய தாத்தா ஆனமுத்து என்பதை எவரும் மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. இன்னைக்கு விபி சிங்கு சிலை மதிக்கிறேன், நாளை உங்கள் மகன் வந்தால் எங்கள் ஐயா ஆனமுத்துக்கு சிலை விழா. ஏ பேச்சொல்ல திராவிடனே, சரி தர்க்கம் செய். நீ பெற்றுக் கொடுத்தியா எங்கள் ஐயா ஆனமுத்து பெற்றுக் கொடுத்தார? பேசு பாப்பா, உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் தங்கச்சி காளியம்மா சொன்ன மாதிரி வீடு வீடுக்கு எண்ணி எத்தனை ஓட்டுன்னு நோட்டை கொடுக்க உனக்கு முடியுது? வீடு வீடுக்கு எந்தெந்த சாதி எங்கே இருக்குன்னு எண்ணி அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதாடா? டே எப்படி இருக்கு பாருங்க, இந்த சாதி இந்த ஓட்டு இந்த வீட்டில் இத்தனை ஓட்டு, பத்து ஓட்டு இருந்தால் நீட்டு நோட்டு, இந்த நோட்டு நீட்டு இல்லை. நீ அவன்கிட்ட நீ என்னாலு வன்னியரா, நீ என்னாலு குயவரா, நீ என்னாலு நாவிதரா, நீ என்னாலு தாவித என்ன நெசவாளரா, முதலியாரா, நீ யாரு ரெட்டியா இல்லை செட்டியா, என்னன்னு கணக்கு எடுக்க முடியாத சொல்லு. உடையாரா யார் நீ? குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவரவருக்கு உள்ளதை பிரித்து கொடுக்க முடியாத வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குன்னு எண்ணி நோட்டை கொடுக்க துப்பு இருக்கு உனக்கு, எத்தனை குடிகளில் எவ்வளோ பேர் இருக்குன்னு எண்ணி இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதா? மாட்டா. ஏன் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க என்னைய? என் எண்ணிக்கைக்கு ஏற்ப எனக்கு தரல, நீ தரல எனக்கு உரிய இடஒதுக்கீடு தரல. எப்ப? அறுபது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக, அறுபது ஆண்டுகளாக என்னை ஏமாற்றி விட்டாய். சீட்டிங் ஃப்ராடு, நீ சீட்டிங் ஃப்ராடு, என்னை ஏமாத்திட்ட. நீ எண்ணி சொன்னால் எழுந்துருவான் தமிழ வீதியில், நீ நடக்க முடியாது. எத்தனை காலமாடா ஏமாத்திருக்காங்க? இடஒதுக்கீதை தந்தது யார்? இவர்கள் தான். அருந்ததியருக்கு 3 விழுக்காடு, இஸ்லாமிக் மக்களுக்கு 3.5, படையாட்சிகளுக்கு 10.5 இடஒதுக்கீடு தந்தது யார்? ஐயா எடப்பாடி. இடஒதுக்கீடை கொடுக்க முடிகிறது, சாதிவாரி கணக்கை எடுக்க முடியாதா? கொடுக்கிற உரிமை இருக்கிற உங்களுக்கு, எடுக்கிற உரிமை இல்லையா? இருக்கு, ஏன் எடுக்கல? எடுத்தால் தெரிஞ்சிடும். படையாச்சியத்தனை 2 கோடியா இவ்வளவு கொடு, கவுண்டை எவ்வளவு 2.5 கொடு, தேவர எவ்வளவு, தேவரனா மொத்தமாக தேவர, கல்லர் எவ்வளவு தனியா என்ன, அகமுடையர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு என்ன, நாடார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, செட்டியார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு என்ன, வண்ணார் எவ்வளவு, குயர் எவ்வளவு, குறவர் எவ்வளவு என்ன என்ன? மனச்சான்றோட ஆட்சி செய், நீ மனச்சான்றோட ஆட்சி செய், ஒண்ணும் கிடையாது. எத்தனை கோட்பாடுகள், எவ்வளவு தத்துவங்களை உள்வாங்கணும். சுபாஷ் சந்திர போஸ் வந்தார் இந்த நாட்டின் விடுதலைக்கு, அவன் என்ன முன் வச்சான், கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் என் உடன் பிறந்தவர்களே, நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன். நான் எங்கள் தலைவன் வந்த அவன் வழி தோன்றலா, நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம் உலகத்தீரே, கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் கேட்டார். இது எங்கள் அரசியல். எல்லாத்தையும் நாம் படித்தோம் கற்றோம், அதன் வழி நின்றமா? கற்பவை கற்க கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அப்படியே நின்றமா? நின்றமா? இல்லையே. வள்ளலார் பெருமகனார் வந்தார், நம்முடைய மூதாதை, கொடிய வரியை வைத்து மக்களை வாட்டக்கூடாதுங்கிறார், வதைக்கக்கூடாதுங்கிறார். கருணை இல்லாத ஒரு ஆட்சி கடுகு ஒளிந்து, கடுகி ஒளிந்து அருள் நயந்த நயன்மார்கள் நன்மார்க்கர்களுடைய ஆட்சி வர வேண்டும்ங்கிறார். இது கருணையே இல்லாத ஆட்சி, இது சர்வாதிகாரம் என்றெல்லாம் சொல்லிவிடக்கூடாது, இது கொடுங்கோன்மை, இது கொடுங்கோளர்களின் ஆட்சி. அதிகாரம் என்பது அன்பு உடன் பிறந்தவர்களே, அதிகாரத்திற்கு வந்து கண்கள் உண்ணு, அதுக்கு கண்ணீர் கிடையாது. பார்க்கும், உன் சாவை பார்க்கும், நல்லா பார்க்கும், கண்ணீர் வராது. ஏன்? அதுக்கு இல்லை. அதுக்கு காதுகளே கிடையாது. அதனால் நீ எவ்வளவு கதறினாலும், கத்தினாலும், போராடினாலும், உன் மரண ஓலமோ உன் கதறலோ கேட்காது. அகன்ற வாயும் நீள கால்களும் தான் இந்த அதிகாரங்களுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு உண்டு. நீ போராடுகிறாய், மேல்மாவிலே சிக்காடு தொழிற்சாலை வேண்டாம், மிதிக்கும். பரந்தூரிலே விண்ணுறுதி நிலையம் வேண்டாம், மிதிக்கும், நசுக்கும். ஸ்டெர்லைட் வேண்டாம், சுட்டு கொல்லும், அடிச்சு நசுக்கும், சிறைப்படுத்தும், சித்திரவதை செய்யும்.
இந்த நீல கால்களை வைத்து மிதித்து தன் குடிகளை நசுக்கும். இந்த அகன்ற வாயை வைத்து அதையெல்லாம் பேசி சரி என்று வாதிடும், நியாயப்படுத்தும். இதாண்ட அதிகாரம். இதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறது? அதுதான் மாறுதல், அதுதான் மாற்றம். வைகுந்தர் பெருமகனார் வந்தார், இன்னொரு தாத்தன், தாள கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம். உலகில் ஒரு கோட்பாடு உண்டு, என் உடன் பிறந்தவனே, உலகத்தில் உயர்ந்த மனிதன் யார்? எவன் வீழ்ந்து கிடக்கிறானோ, எழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறானோ, அவனை கைதுக்கு மேலே எழுப்பி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தான்டா உலகத்திலே உயர்ந்த மனிதன்கிறான். இன்னைக்கு நீன் இல்ல, நான் இல்ல, உலகில் மூத்த இனமான பெருத்த தேசியம் என தமிழ் தேசிய இனமே கீழே விழுந்து கிடக்கு, தூக்கி விட ஒருத்தனும் இல்லை. எத்தனை அரசியலை கற்றாய்! வள்ளுவ பெருமகனார், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளுங்கிறார். என்னை ஃபாசிஸ்ட்ங்கிற, என்னை இனவெறி என்கிற, என்னை மொழிவெறி என்கிற, என்னை தேச துரோகிங்கிற, என்னை செப்பரேட்டிஸ்ட், ஆன்டி இந்தியன், என்னென்னமோ சொல்கிற. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ஒரு பெருமையாக இருக்கும். சரிதான், சொல்லு சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு. நான் தேசத்துறையை, நான் தமிழின வெறியன், இன்னொரு தடவை சொல்லு. ஏன்னு கேளு, நான் இப்போ பெருமையாக இருக்கும்ல. உண்மையிலே நம்ம நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்பனுக்கும் பிறந்திருக்கோம்டா. ஒரு திமிரி ஏறும்பார். எங்கள் அம்மாவை அம்மான்னு சொல்கிறதுல உனக்கு என்ன வலிக்குது? ஒரு தடவை தாங்க அம்மானு சொல்லணும், நீங்கள் ஓராயிரம் முறை சொல்கிறீங்க. இது தப்புன்னா எப்படி இருக்கும்? ஒரே அப்பு அப்பன்னு தோணும்ல. அதுதானே, உன் தாய் அழகானவள் நீ சொல்லிக்க, என் தாய் அசிங்கமானவன் சொன்னீங்கன்னா செருப்பை கழட்டி பிச்சு எடுத்துறிஞ்சிருவேன். அதுதான் நான். உனக்கு தகுதி இருக்கு, உன் மொழி உயர்ந்தது, உன் இனம் பெருமைக்குரியது. சரி, அதை போலவே உலகத்திலே என் மொழியும், என் மொழி பேசும் என் இனத்தின், என் மொழி பேசும் என் இன மக்களும் ஆக சிறந்தவர்கள் உலகத்திலே. சூலியசீர் சார் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, யாராவது ஒருவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் முன்பு, இப்போ என் தங்கச்சி இருக்க அபிநயம் வந்து, அவள் வந்து அப்படி படித்தவ, அப்படி படித்தவ, மருத்துவம் பண்ணுவா, அவனால் யாரோ ஒருவர் உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு நீயே எழுந்து சொல்லடா, நான் ஆக சிறந்தவன் என்று. அதான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் ஆக சிறந்தவர்களே, நாங்கள் தமிழர்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். அது தனி வரலாறு, தனி கதை. இப்போ இங்கே வா, குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகங்கிறார். பெற்ற குழந்தைக்கு தாய் எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி நாட்டை ஆளுகிற அமைச்சு மன்னன் குடிகளுக்கு சேவை செய்யணுங்கிறான். இதான் வள்ளுவன் பாடின அந்த குரலுக்கு பொருள். எந்த நேரம் குழந்தைக்கு பசிக்கும் என்று பாலூட்டி, எந்த நேரம் உறக்கம் வரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டி தாய் வளர்ப்பாளோ அப்படி நாட்டு குடிகளை அரசு வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்குதா? புதுசா ஒன்றும் இல்லையே. நபிபெருமான் போயிட்டு இந்த மொழி பற்று இனப்பற்று இருக்கலாமா இருக்கக்கூடாதா? சரியா தவறா? இது கேள்வி. மொழி பற்று இனப்பற்று எப்படி தவறாகும்? அது எப்படி இனவெறி ஆகும்? எது இனவெறி? தன் இனம் சார்ந்தவன் என்பதாலேயே அவன் செய்கிற தவறுகளை, அவன் செய்கிற குற்றங்களை சகித்து கொண்டு அதை பொறுத்து கொண்டு இருப்பதுதான் உண்மையிலேயே இனவெறிங்கிறது. இதை வேற வடிவத்தில் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு. பின்னாடி என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு, இப்போ திமுக காங்கிரஸ் இந்த பாரதிய ஜனதா அந்த கட்சியெல்லாம் செய்தல, அதை தான் அவர் சொல்றாரு. ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு அந்த கட்சி என்ன செய்தாலும், எவ்வளவு தவறு செய்தாலும் அதை சகித்து கொண்டு சரி என்று பேசுவது தான் தேசப்பற்று என்றால் அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான் சுபாஷ் சந்திர போஸ். இது நான் சொல்லலை,
காந்தியடிகள் அகிம்சை போதித்தார், அதானே நீ படிச்ச? அதே காந்தியடிகள், என் இனம் முற்று முழுதாக அழித்து ஒழிக்கப்படுமே, ஆனால் அதை தடுப்பதற்கு நான் எந்த விதமான வன்முறையில் ஈடுபடுவேன், எந்த விதமான ஆயுதத்தையும் ஏந்துவேங்கிறார். யாரு? காந்தி. இதை நான் திருநெல்வேலியில் பேசிட்டேன்ட்டு காந்தி சொன்னார்ன்னு சொல்லி தான் நான் பேசியிருக்கேன். அந்த பேச்சை போட்டு கட்டிங்கன்னா தெரியும். அந்த 2009 எந்த விதமான ஆயுதத்தையும் ஏந்துவேங்கிறார், எப்படிப்பட்ட வன்முறையில் ஈடுபடுவேங்கிறார், என் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு உள்ளதுக்கு வச்சுட்டு. யாரு? தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர், தன்மான தலைவர், இவர் தான். எந்த இடத்துல அவர் பேரை வைக்கல? கருணாநிதி கழிப்பிடம், கருணாநிதி குடிப்பிடம், இது ரெண்டுக்கும் தான் வைக்கல. இதெல்லாம் நிரந்தரமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதத்தில் 1 பேர் இருக்காது. எங்கள் இனத்தில் இல்லாத முன்னோர்களா, என் இனத்தில் இல்லாத பெருமைமிக்க ஆன்றோர் சான்றோர்களா, அவர்களை தாண்டியா நீங்கள் அதிகாரம் இருக்கு ஆடுற, அதிகாரம் இருக்கு ஆடுற. இங்கே எங்கள் ஆளுகள்லாம் அண்ணல் அம்பேத்கரை பின்பற்றி அரசியல் செய்கிற கட்சிகள், குறிப்பாக எங்கள் அண்ணன் வினோத்து போன்றவர்கள், என் தம்பி கலஞ்சியம் போன்றவர்கள்லாம் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று விலகி நின்றார்கள். நான் ஒன்றும் கேட்கலை. அம்பேத்கரை படிக்கிறீங்கள்ல, எங்கள் அண்ணன் கேட்டேன். ஆமாம், சரி. அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறார, எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை அடையிடான்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி அதை படித்த நாங்கள் ஒரு பின்னாடி ஒரு இதை சேர்க்குறோம். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு ஒரு பின்னாடி ஒரு தத்து கோட்பாட்டை அதில் ஒட்டுறோம். அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானதுங்கிற ஒரு இதை ஒட்டுறோம், பின்னாடி ஒட்டுறோம். எல்லா துன்பப்பூட்டு, அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான், அது சாதனை. இது அண்ணல் அம்பேத்கர் வேற மொழியில் சொல்றார். எப்படி? எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறார். அது ஒண்ணுதான் இருக்குங்கிறார். ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. இந்த பாரு, காவல்துறை நிற்கும் போதே காசை கொடுக்குறான். ஏன் அதிகாரம் மிக வலிமையானது? ஆடு மாடை பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைக்கிறான். ஏன் அதிகாரம் மிக வலிமையானது? தேர்தல் ஆணையம் தெருவில் எழுதி வைக்கும், அதுக்கு 10 கோடி 20 கோடி செலவழிக்கும். காசு கொடுப்பது ஓட்டுக்கு, உங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல. காசு வாங்குவது, காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது, காசு ஓட்டுக்கு காசு கொடுப்பது குற்றம். ஓராண்டு சிறை. ஒருத்தனாவது ஓராண்டு சிறையில் இருந்துக்கான பாரு, கைது செய்யவாதப்பட்டிருக்காங்கண்ணா, வாங்கினவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க, இல்லை கொடுத்தவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க, என்ன பண்ணுது தேர்தல் ஆணையம்? பண்ணாது. ஏன்? அது ஒரு நாடக கம்பெனி, டிராமா குரூப். இந்த பறக்கும் படையெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ எங்கே போச்சு அந்த படை? எங்கே நோய்படுத்து கிடக்கு? எங்கே நோய்படுத்து கிடக்கு? அப்புறம் கொடுமையான கூட்டம் இது, ரொம்ப கொடுமையான கூட்டம். ஜனநாயகம்ங்கிறது இது மாதிரி கேவலம், கேவலம். ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு, அதை ஒரு படத்தில், ஐயா பாலச்சந்தர் படம் தான் நினைக்கிறேன், அதாவது குத்தின முத்திரை கொடுத்தாங்க சில்லறை, வாழ்க ஜனநாயகம், வாழ்க பணநாயகம்னு ஒரு பாட்டு. அது என்ன பாட்டுறா பாண்டியா? அது ஒரு நல்ல பாட்டு. கையில் காசு வாயில தோசை, குத்தின முத்திரை கொடுத்தாங்க சில்லறை, வாழ்க ஜனநாயகம், வாழ்க பணநாயகம், வாழ்க ஜனநாயகம், வாழ்க பணநாயகம். இதுதான் இவங்கெல்லாம் மாதிரி கொடுமை. என்ன பாடியாச்சு, பேசியாச்சு, ஆடியாச்சு? எம்புட்டு காலத்துக்கு கத்துறது, எம்புட்டு காலத்துக்கு இதயத்திலிருந்து பேசுங்கிறேன். அதையும் தாண்டி நாங்கள் ஈரக்குலையிலிருந்தும் பேசி பார்த்துட்டோம். ஒன்றும் சரி வரல அதில். அப்ப நபிகள் சொல்றாங்க, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத். ஜிகாத்னா புனிதமான போராளின்னு அர்த்தங்கிறாங்க. அப்படி அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் நம்ம எதிர்க்கிறோமா? அடிமை எப்படி உருவாகிறான் தெரியுமா? என் உடன் பிறந்தவர்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே,
அநீதியை கண்டு அதை எதிர்க்க துணிவில்லாதவள் சகித்து கொள்கிறான். எதுக்குப்பா பிரச்சனை, நமக்கு வாப்பா, நமக்கு எதுக்குப்பா, தம்பி விடுப்பா, எல்லாரும் பேசாமல் போயிட்டு இருக்க, நீ எதுக்குப்பா வாப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பு, நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை. இதுதான் நாட்டுக்கு பிரச்சனை. இது என் பிரச்சனை, உன் பிரச்சனை, அதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிற்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இப்ப நீங்க அடிமை, நான் அடிமை, என்ன அநீதி தெரியுது, மதிப்பு மிக்க உன் உரிமையை, ஒரு வேட்டி, ஒரு சேலை, 1500 காசு, 200 ரூபா காசு, ஒரு சாப்பாடு, இதற்கு வாங்கி கொண்டு போகிறான் அநீதி. இதை சகித்துக் கொள்ளுகிறோம். இப்ப எதற்கு இந்த கல்வி, எதற்கு படிக்கிற, எதற்கு மூளை என்ற உறுப்பு, எதற்கு சிந்திக்கிற ஆற்றல், இதெல்லாமே எதற்கு? சிந்திக்க வேண்டும், சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும், சந்தேகங்கள் வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி வரும், அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம்ங்கிறான், அதான் பகுத்தறிவுங்கிறான். அப்ப நீ சிந்திக்கிறியா, சந்தேகம் வருதா, எதுக்கு நீ காசு கொடுக்குறான் நமக்கு, இவன் எதுக்கு காசு கொடுக்குறான், நீ காசை வச்சுக்க நல்ல ஆட்சியை கொடு, காசை வச்சுக்க குடிக்க தண்ணியை கொடு, காசை வச்சுக்க படிக்க கல்வியை கொடு, காசை வச்சுக்க பயணிக்க பாதையை கொடு, காசை வச்சுக்க தடையில்லாத மின்சாரத்தை கொடு. கேட்க முடியல, ஏன் இந்த ரோட்டை ஒழுங்காக போட்டியா, கேட்க முடியாது, ஏன் நீ நோட்டை வாங்காம ஓட்டை போட்டியா, அவன் அடு உடனே கேட்பான், உனக்கு என்ன இருக்குது கேட்க. ஒரு நேர்மையற்ற தலைவன் நாட்டை ஆளுகிற போது தன் நாட்டு குடிகள் இடத்திலே நேர்மை இருக்கக்கூடாது என்று அவன் நினைப்பான், அதை சாகடிக்க நினைப்பான். ஏன், ஒரு நேர்மையற்ற தலைவன் ஆளுகிற போது நாட்டின் குடிகள் நேர்மையாளர்களாக இருந்தால் கேள்வி கேட்பார்கள், கிளர்ச்சி செய்வார்கள், புரட்சி செய்வார்கள், அவன் ஆட்சி அதிகாரத்திலே இருக்க முடியாது, நிலைக்க முடியாது. இதுதான், அதனால என்ன பண்ணுவான், நான் 2 பொண்டாட்டி, ஒருவர் 2 அப்பாட்டி வச்சுருக்கேன்னா எல்லா அமைச்சரும் வச்சுக்க, என் மகனுக்கு சீட்டு கொடுக்குறேன்னா ஓ மகனுக்கும் சீட்டியா, கேள்வி கேட்குற தகுதி அவனுக்கு இருக்கக்கூடாது. நான் 5000 கோடி கொள்ளையடிக்கிறேன்னா உனக்கு 500, மொத்த வெள்ளத்தையும் வீட்டில் வச்சுக்கிட்டு லேசாக அப்படி எடுத்து நாக்க நைட் நாக்க நீட்டு தடை விட்டு போகிறது, அதான் அந்த 500, அதான் 500. இயேசு புரான் என்ன சொல்றாங்க, நபிகள் இப்படி இயேசு உன் இனம் சார்ந்த ஒருவனே உன்னுடைய ஆட்சியாளனாக இருக்கணுங்கிறார், உன்னை ஆள்பவனாக, உன்னுடைய உன்னை ஆள்பவனாக ஆக்கு, உன் இனம் சார்ந்த ஒருவனையே, உன் இனம் சாராத அந்நியன் ஒருவனிடத்திலே உன் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்காதேங்கிறார். அவர் சொன்னா இறைவாக்கு, தேவதூதர் வாக்கு, சீமான் சொன்னால் ஃபாசிசம், மொழி சாவனிசம், இனவெறி. மோடி வந்து ஒரிசாவில் வந்து ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதான்னு கேட்டால் அது தேசப்பற்று, நேசனலிசம். சீமான் தமிழ் நிலத்தை தமிழன் ஆளன் அடுத்தவன் ஆள்வதான்னு கேட்டால் ஃபாசிசம், இனவெறி, சரங்கு, சொறி. எத்தனை நாளை கத்துவ, செத்துப்போச்சு உன் கோட்பாடு. திராவிடம்னா என்ன என்று விளக்கி பேச துப்பு கிடையாது. தமிழ் தேசியம்னா நான் சொல்கிறேன், திராவிடம்னா என்ன பேசுங்க, தலைவரா, தொண்டரா, ரெண்டாம் கட்ட தலைவரா, திராவிட அறிஞர்களா, யார்? பூரா ஏமாற்று, வெற்று வெற்று ஏமாற்று. இவ்வளவு அநீதி நடக்குது. இந்த விக்கிரவாண்டியே ஒரு ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிறீங்க. இவங்க திருமங்கலத்தில் ஒரு ஃபார்முலான்னு ஆரம்பிச்சாங்க, இது ஆல்வா எடிசன் ஃபார்முலா, ஐன்ஸ்டீன் ஃபார்முலா மாதிரி. திருமங்கலத்தில் ஒரு ஃபார்முலா, வாக்குக்கு காசு கொடுப்பது. இப்போ ஒரு ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு ஃபார்முலா, எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஆடு மாடுகளை அடைப்பது போல் பட்டியில் காலையில், இங்கே கூட மாலை 3 மணிக்கு தான் கூட்டி போகிறான், அங்கே காலையிலே கூட்டி போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போய் தொலைக்காட்சியை வச்சு விரும்பின சீரியல், விரும்பின படம், பிரியாணியா பிரியாணி, சைவமாக சைவம், கறினா கறி, கோழினா கோழி, சமைச்சு போட்டு திணறடிச்சு சீமான் பேசி முடிச்சு வீட்டுக்கு போனவொன்னே திறந்து விடுறது. ஏன்னா இங்கே வந்துட்டான்னா, பேச்சு கேட்க வந்துட்டான்னா. இப்பவும் பாரு, என் மக்களுக்கும் பாரு, என் மக்களுக்கு பாரு, யாருக்கும் இங்கே வெக்கம் இல்லை, மானம் இல்லை, சூடு கிடையாது. அறுவைக்கு மாடுகளை கரை, அந்த அறுவை மாடை ஏற்றிட்டு போவாமல்ல, அடிமாடு, இந்த ஆடு மாடுகளை ஏற்றிட்டு போவான்ல, அது மாதிரி மக்களை ஏற்றி அப்படியே பிடிச்சிட்டு போவான். அந்த இந்த வண்டியில் கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுறது.
எந்த தலைவனாவது இவர்கள் பேசும்போது மக்கள் தன் உணர்வு எழுச்சியில் கைதட்டி நீ பார்த்துருக்கியா? தலைவர்கள் பேசும்போது எந்திரிச்சு போவான், கொடுத்த 200 இது போதும்னு போயிட்டு இருப்பான். கொடுமை. ஒரு இடத்துல பதாகை வச்சிருக்காங்க, ஒரு பதாகை ஒன்றால் நம்ப முடியாது, அப்புறம் வலையொலியில் இருக்கு, அதில் ஐயா மோடி படம் இருக்கு, ஒரு நாய் 15 நிமிஷமா அவரை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. நாய்க்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. ஏ உண்மையிலேயே குறைக்குது நீ பாரு இருக்குது நாய், அதுக்கு தெரியுது இந்த இவர்கிட்ட சிக்கிச்சுன்னா நாய் படாத பாட அந்த நாடு மக்கள் படுவாங்கன்னு. நம்ம நிலைமை இந்த நாட்டு மக்களுக்கு வந்திருக்குன்னு குலைக்குது, உனக்கு ஒன்றும் கிடையாது. ஏ அவன் அதிகாரம் எதற்கானது பாரு. இப்போ ஐபிசி இந்த செக்ஷன் அந்த எல்லா சட்டத்தெல்லாம் மாற்றுறாங்கன்னாங்க, நீ நல்லா கவனிச்சு பாரு அதில் என்ன. அண்ணல் அம்பேத்கர் வகுத்த சட்ட திருத்தம், அவன் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த சட்டத்தின் பெயர்களை எல்லாம் கொடுஞ்சட்டமாக கொண்டு வர்றதை தவிர்த்து அதுக்கு மேலே சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கிறாங்க. இந்தியன் பீனல் கோடு அப்படி இல்லை, அது என்ன தண்டனை சட்டம் அப்படி இல்லை இப்போ, அதாவது பாரதிய நியாய சங்கீதம், பாரதிய நியாய சங்கீதா சமஸ்கிருதம். ஏன் அதிகாரம் செத்து போன அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க துடிக்கிறது, நாங்கள் செத்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான், செத்து போன அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை வைத்துக் கொண்டு துடிக்கிறார்கள், நாங்கள் செத்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை மீட்க காக்க உயிர்ப்பிக்க அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். இவ்வளவுதான். திராவிடர்களுக்கு என் மொழி செத்தா என்ன? என் மொழி செத்தா தான் அதிகாரத்தில் இருக்க முடியும். படையாச்சியும் பறைய நாங்கள் சண்டை போட்டுக்கு செத்தா என்ன? நாங்கள் செத்தா தான் அதிகாரத்தில் இருக்க முடியும். சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் சிந்துகிற ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓநாய்கள் தான் இந்த திராவிட இந்திய ஓநாய்கள், இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா, இந்த திராவிட பன்னிகளில் ரத்தம் குடிக்க ஒட்டி இருக்கிற உண்ணிகள் தான் இந்த கட்சிகள். தனித்துவமே கிடையாது. தனித்துவம்னா பிரபாகரன் பிள்ளைகளுக்கு தான் தனித்துவம் இருக்குது, இவங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்கள் ஐயா அம்பேத்ராஜன் சொன்னார்ல, அம்பேத்ராஜன் நடக்க முடியாதவனுக்கு ஊன்றுகோல்டா கூட்டணியெல்லாம், கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை, தனித்து நிற்பவனுக்குத்தான் துணிவும் வீரமும் தேவைப்படுது. நாங்கள் தனித்து நிற்கிறோம், காரணம் நாங்கள் வீரர்கள், அஞ்சுவதும் அடிபடிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாதுன்ட்டான். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. எந்த வீரனும் கண்ணீர் ஏந்த மாட்டான், கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் தான். அதனால நீ தோக்கடி என்ன, என்ன வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? யார்கிட்ட தோத்தன்? என் தம்பிகிட்ட, எங்க அம்மாட்ட, பெரியம்மாட்ட, சின்னம்மாட்ட. நீ மனு கொடுக்க மட்டும் என்னை தேடுவேன், ஓட்டு போட அவனுக்கே போடுவேன், அதுதானே ஒரு அடிப்படை அறிவு தானே. நோட்டை வாங்கிட்டு ஓட்டை விற்கிற, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான், இதுதான் நடக்குது. உனக்கு நீ என்ன வச்சுருக்க? பள்ளிக்கூடம் வச்சுருக்கியா, கல்லூரி வச்சுருக்கியா, மருத்துவமனை வச்சுருக்கியா, மலை வச்சுருக்கியா, ஆறு வச்சுருக்கியா, ஏதாவது ஏரி வச்சுருக்கியா, குளம் வச்சுருக்கியா, குட்டை வச்சுருக்கியா, தண்ணி வச்சு, ஒன்று கிடையாது, ஒன்று கிடையாது உனக்கு. எல்லாம் வருவான் புரட்சியாக அப்படியே தொலைக்காட்சியை திருப்பினா அது வந்து அப்படி இப்படி பேசுவோம். அறிவியல் அரசியல் ஆய்வறிஞர்கள் கருத்தியலாளர்கள் எல்லாம் பேசிவிட்டு கடைசியாக கருணாநிதி வீட்டில் போய் மரவாசல் செஞ்சுட்டு இருப்பான். ஏ நல்லா பேசுகிறாரேம்பா, ரெண்டு நாள் நல்லா பேசுவான், மறுபடி கருணாநிதி வீட்டில் பெட்ஷீட் வச்சு படுத்து கிடப்பான். அதாவது எங்கள் அப்பா மணியர் செஞ்சுறாள் திராவிட திண்ணையில், திராவிட திண்ணையில் படுத்து அந்த வெண்ணையை போடுற நக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இது வரும் கொள்கை கோட்பாடு இந்த நாட்டிலே அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளே, என் உயிரினமிலே இளைவர்களே, உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த நாட்டில் இருக்கிற இந்த அநீதி அரசியல் தெரிகிறது எல்லாருக்கும், தப்பு, ஊழல், லஞ்சம், ஊறி திளைத்து விட்டார்கள், வளத்தை கொள்ளையடிக்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் காசு. நீ பழகிட்ட, படிக்க காசு, படித்தா வேலைக்கு போக காசு, பணியிட மாற்றத்திற்கு காசு, எல்லாவற்றுக்கும் காசு, பணம் பணம் பணம், எல்லாவற்றுக்கும் காசு. உடனடியாக பிணத்தை உடற்குறு ஆய்வு செய்து வரணுமா? காசு எல்லாவற்றும். நாலஞ்சு பிணம் வரிசையில் இருக்கா, முதல்ல எரிக்கணும். இந்தியர்களும் திராவிடர்களும் உனக்கு மொழிப்பற்று இனப்பற்று இருக்கவே கூடாது என்று முடிவெடுத்தார்கள், சாதிப்பற்று மதப்பற்றை ஊட்டினார்கள்,
சாதி ஒரு கொடும் போதை, மதம் ஒரு கொடும் போதை. இதை வைத்து அரசியல் செய்வர்கள் எப்படிடா சாராயத்தை ஒழிப்பார்கள், சாராய போதை எப்படி தடுப்பார்கள்? எல்லாம் ஒண்ணுதான் அவனுக்கு. உனக்கு நிறைய நேரம் கொடுத்தா சிந்திப்ப. ஐயா ஐஏஎஸ் சகாயம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐஏஎஸ் பயிற்சிக்கு போகும்போது மக்களுக்கு கற்பிச்சிடாத, கற்பிச்சிட்டா அறிவு தெளிவு பெற்றுட்டான்னா கேள்வி எழுப்புவான், கேள்வி எழுப்பின நம்மள்கிட்ட பதில் இருக்காது. அதனால என்ன வேணும், மக்கள்கிட்ட நெருங்காத, அவனுக்கு கற்பிச்சிடாத. இதான் ஐஏஎஸ்க்கு ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுக்குறதவங்க எப்படி எப்படி இருக்கு பாரு. ஒரு தடவை ஐயா என்னை கூப்பிட்டு, என்ன தலைவரே தான் கூப்பிடுவாங்க, தலைவரே இதை நீங்கள் பேசுங்க அப்படின்னு. என்னங்க ஐயா, நான் இந்த டாஸ்மார்க்குக்கு மேலாளர், அதாவது அந்த அதிகாரியாக போட்டிருந்தாங்க ஐயாவுக்கு. அப்போ வியாபாரம் குறைஞ்சிருச்சு, சில பகுதியில் போய் ஐயா மேற்பார்வையிடுறாங்க, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏன் ரெண்டு மாதமாக வியாபாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு கடை நிர்வாகிகள், அந்த விற்பனையாளர்கள், அந்த மேலாளர்கள்ட்ட கேட்குறாரு ஐயா. ஐயா அடுத்த வாரத்துலேருந்து சரியாயிரும் ஐயா, இந்த இழப்பை அதில் ஈடுகட்டிடலாம் ஐயா அப்படின்னு. அடுத்த வாரத்துலேருந்து எப்படி சரி பண்ணுவீங்க ஐயா? காலேஜெலாம் திறந்துருவாங்க ஐயா, கல்லூரிலாம் திறக்க போகிறாங்க ஐயா. அது திறந்துட்டால் வந்து இந்த ரெண்டு மாதம் இழப்பு இருக்குல்லங்க ஐயா, லாஸ், அதை ஈடுகட்டிடலாங்க ஐயா. அப்படின்னா நம் பிள்ளைகள் படிக்க போகிறார்களா குடிக்க போகிறார்களான்னு பாரு. கல்லூரி திறந்தால் டாஸ்மார்க் வியாபாரம் அதிகரிக்கும்னு விற்பனை மேலாளர்கள் ஐயா சகாயத்திட்ட சொல்கிறார். அவர் வருத்தப்பட்டு நாடு எதை நோக்கி போகுது பாருங்கள், நீங்கள் பேசுங்கன்னு. நானும் தான் பேசுகிறேன், நீனும் தான் கேட்குற, என்ன ஆகுது? சாராய கடையை மூட முடியாது என்று சொல்லுவருக்கு நீ வாக்கு செலுத்துகிறாய், நான் வந்தால் மூடுவேன்னு சொல்கிறவனை ஏற்றுக்கூட பார்க்க மாட்டேற. அப்புறம் என்னை கேட்பாங்க, நீ முதல் கையெழுத்து எதுக்கு போ? முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து தான் போடுவேன், இல்லைன்னு செல்லாதில்ல. முதல் கையெழுத்து முதலமைச்சர், அதுக்கப்புறம் அடுத்த கையெழுத்து. இதுக்கெல்லாம் ஒரு கையெழுத்தா? போடுறா எழுத்து, மூடுறா பூட்டை போடுறா. வந்த உடனே நாலே மாதத்தில் கல் கடையை திறந்துடுவேன், பனை 3 மாதம், அதுக்கப்புறம் தென்னை 24 எப்பவும் இருக்குது, தென்னம்பால் பனம்பால் மூலிகைச்சாறு கடையெல்லாம் திறந்து நிறுத்திட்டு மூடுறான்டுவேன். அவன் கோவிக்க மாட்டான், எங்கள் போய் கல்லை போய் குடுறா, குடுறா போட, போய் குடிச்சு சந்தோஷமாக போட. உழைக்கணும், சோம்பி உட்காந்தான்னு வச்சுக்க, வீட்டு வாசல் வந்து பச்சை மட்டையை வச்சு வெளுத்து விட்டுருவேன். வாரி எங்கே பார்த்தாலும் 1.5 கோடி பேர் வட இந்தியா வந்து உட்காந்துட்டான். ஏன்? நீ உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டாய், உன் இன வரலாற்றை தெரிந்து கொள்ளினுடன் பிறந்தவனே. முதலில் எங்கிருந்து வெளியேற்றப்பட்டாய்? எங்கிருந்து? கோயில்களிலிருந்து வெளியேற்றப்பட்டாய். கோயில்கள் உன் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, உன் வரலாற்று பேர் ஆவணம். உன்னுடைய வரலாற்று குறிப்புகள் கோயில்களின் மதில் சுவர்களில் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து வெளியேற்றின, நீ வெளியேறிட்ட, வரலாற்றிலிருந்தும் வழிபாட்டிலிருந்தும் வெளியேறின, உன் மொழி வெளியேறிச்சு, சமஸ்கிருத உள்ள போயிடுச்சு, செத்துட்ட. பிறகு எங்கிருந்து? வரலாற்றிலிருந்து வெளியேறிட்ட, மொழியிலிருந்து வெளியேறிட்ட, அப்படி இப்படி உன் என்ன வாழும்? கல்விக்கூடங்களில் உன் தாய்மொழி இல்லை, வெறும் பாடமொழி ஆக்கினார்கள். பயிற்று மொழியாக இருந்து உன் தாய்மொழி பாடமொழியாச்சு, பாடமொழியாக உன் தாய்மொழி விருப்ப மொழியாச்சு. எந்த தமிழனும் விரும்பலை, உன் மொழி அங்கே செத்துருச்சு, முடிஞ்சுக்கது. பிறகு நீ உழைப்பில் இருந்து இப்போது வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது. கொத்தனார் வேலைக்கு தேவை, ஆசாரி வேலைக்கு தேவை, இப்ப சாலை ஓட தேவை, கருது இருக்க தேவை, கரும்பு வெட்ட தேவை, வாழத்தார் வெட்ட தேவை, அப்ப நெல் இருக்க தேவை, எல்லாத்திற்கும் இந்த வேலைக்கான தேவை அப்படியே இருக்கு. ஆனா நீ வரல, அப்ப வேற ஆள் வந்து நிரப்பினான். அவன் யார்? வட இந்திய. இவன் வேலை கொடுத்தா பரவாயில்ல, அவனுக்கு குடும்ப அட்டையும் ஓட்டுரிமையும் கொடுத்துட்ற. ஓட்டுரிமை இன்னைக்கு கொடுப்பாய், நாட்டை ஆளுகிற உரிமையை நாளைக்கு கொடுப்பாய். நீ சொந்த நிலத்தில் அடிமையாவை, உன்னை அடித்து விரட்டுவார். எல்லாரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, தாள் இருந்தால் அல்ல அலைபேசியில் பதிவு, என் குரலை எடுத்து வை. 5 ஆண்டு 10 ஆண்டுகள் நடக்கும், நான் எங்கே இருக்கணும் என்னை தேடுவேன், இருந்தால் வருவேன், செத்துட்டேன்னா போ, அடி வாங்கிச்சா, வழி கிடையாது. நடக்கும், திருப்பூரில் அடிக்கிறான், திரும்புகிற பக்கமெல்லாம் அடிப்பேன். நீ இப்போ தானே தொடங்கியிருக்கேன், அவன் போலீஸ்காரனே அடிக்கிறான், அடிக்கிறதோட விட்டானே. கஞ்சா
கொக்கைன் இந்த அபி இந்த போதைப் பொருளாக விற்கிறது யாருன்னு நினைக்கிறேன், அவன் தான். அனுமதிக்க யார் நினைக்கிறான், இவன் தான். இவங்களுக்கு பெரிய மாறுபாடெல்லாம் கிடையாது உடன் பிறந்தவர்களே. எப்படி அடித்தான் பாரு, 100 நாள் வேலை திட்டம்னு ஒரு அடிப்படை தானே. இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடு, ஒரு ஏழ்மை நாடு, இந்தியா ஏழை நாடு, ஏழை நாடுன்னு எப்படி சொல்ற, 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்கச் செல்கிறார்கள், பல கோடி பச்சிலம் குழந்தைகள் பசியோடு படுக்கச் செல்கிறார்கள். கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அவர்கள் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோம் என்கிறார்கள். அப்போ ஏழ்மை வறுமை, அரிசிக்கும் பருப்புக்கும் கூட வழி இல்லை. இப்போ ஏன் ஆத்தாளப்ப வேட்டு சட்டைக்கு ஏந்தனும், இப்போ ஏன் 500 கையேந்தனும், வறுமை வறுமை. 60 ஆண்டுகால ஆட்சியிலே 1000 ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலையில் என் ஆத்தாவை நிறுத்தியது. 1000 ரூபாய் மாசம் என்றால் ஒரு நாளைக்கு வெறும் 30 ரூபாய், ஒரு இட்லி 50 ரூபாய், 30 ரூபாய்க்கு கூட வக்கு இல்லை உனக்கு. எவ்வளவு கேவலம், 60 ஆண்டுகளில் எவ்வளவு உயரத்திற்கு இந்த நாட்டை கொண்டு போயிருக்கலாம், எவ்வளவு வளம், எவ்வளவு மனித ஆற்றல், மனிதனின் அறிவாற்றலை, உடல் வலிமை, உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுகள் தான் வாழும் வளரும். இதே திட்டம் என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, சுவிஸ்லாந்தில் சுவிட்சர்லாந்தில் குடிகள் இடத்துல அரசு சொல்லுது, யாரும் வேலைக்கு வர வேண்டாம், வீட்டிலே இருங்கள், மாதம் 6 லட்சம் கொடுக்குறோம், மாதம் 6 லட்சம், யாரும் வேலைக்கு வர வேண்டாம், வீட்டிலே இருங்கள், மாதம் 6 லட்சம். மக்கள் வீதியில் வந்து போராடிட்டான், ஏன் போறான்னா 6 லட்சம் ஏன் கொடுக்குற, நான் செய்கிற வேலையை செய்யாமல் வீட்டில் இருந்தேன், அந்த வேலையை யார் செய்ய வருவா, வேறு நாட்டிலேருந்து வருவான், வேறு நாட்டிலேருந்து வந்தால் அவன் குடியுரிமை கொடுப்பேன், குடியுரிமை பெறுவான், நான் குடியேற்றவனாயிருவேன், அதனால் நீ 6 லட்சத்தை நீனே வச்சுக்க, நான் வேலை செய்கிறேன், சம்பளம் கொடுன்னு போயிட்டான். அவன் நல்லா தலப்பனுக்கு பிறந்து மானங்கள் மானம் ஜோடு ஜோரனை எல்லாம் இருக்கு, நமக்கு எது வேணாலும் இலவசமாக வரணும். பொண்டாட்டி அவனுக்கு இலவசமாக தானே கொடுக்க வேண்டியது இருக்கு, பொண்டாட்டி நாய் தனக்கு சோடியை தெடிக்குது, பன்னி தனக்கு சோடியை தெடிக்குது, எல்லாம் தெடிக்குது, பூனை தெடிக்குது. யாராவது ஒரு தலைவனுக்கு பிறந்த நாள் வருதா, 70 வயசா, 70 ஜோடிகளுக்கு இலவச திருமணம், எது அரப்பவன் தாலி, 2 அண்டா குண்டா, ஒரு இது வச்சாலாம் கட்டி, அப்படி கட்டி கொடுத்து கட்டி கொடுத்து, அரப்பவன் தாலி வாங்கி கூட ஒரு புள்ள கழுத்தில் கட்ட முடியாது. நீ பொண்டாட்டிட்டு எப்படி அதை கடைசி வரைக்கும் வாழ போகிற, உனக்கு எதுக்கு பொண்டாட்டி, எதுக்கு பொண்டாட்டி, இலவச திருமணம். தன் வாழ்க்கையின் துணையை கூட தேடிக்கொள்ள முடியாத அளவுக்கு வறுமை ஏழ்மை இந்த நாட்டு இளைஞர்களுக்கு, எப்படிப்பட்ட கொடுமை. அதில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 69 ஏதோ ஒரு அந்த வயசில் ஒரு திருமணம், 65 ஒரு மண்டபத்தில் வந்து உட்கார வச்சு எல்லா பொண்ணு மாப்பிள்ளை தலையிலையும் அம்மா ஜெயலலிதா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டான். சிரிக்காத இருக்குது, காணொலியில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்டிக்கர் இப்படி. ஆமாம், அதில் அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்ட்டு இந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்து பேசுது, அந்த பொண்ணு அங்கே உட்காந்து பேசுது, அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்னு மாறி மாறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரம்னு. திடீர்னு அம்மா வந்துட்டாங்க, அந்த பொண்ணுங்க பக்கத்தில் பக்கத்தில் இருந்தவன கட்டுப்பா கட்டுப்பா, சார் ஏன் ஜோடி அங்கே, அப்புறம் மாற்றிக்கலாம்ப்பா. யாடாடாடாடா, நீ தான்டா தன்மானத்துக்கு உயிரை விட்டவேன், மயில் நீப்பின் உயிர் வாழ கவரிமான் அண்ணான் மானம் வரின்னு உன் மறையில், இதுதான் நீ தான் மானத்துக்கு உயிரை விட்டவன், நீ தான் கொடுமை. தனியாக இருக்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதா, இல்லை நம்ம பைத்தியமா எல்லாரும் பைத்தியமா. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை என்ன பண்ணுவேன் சீமா, நான் பண்ணுவேன் பாரு, அதெல்லாம் ஒழிக்க மாட்டேன், எதுக்கு ஒழிக்கணும், இந்த கம்யூனிஸ்டுகள் துள்ளி பாய்வாங்க அப்படியே. உழைக்கும் தோழர்களின் உடன்பிறப்புகள் இருக்காங்களே, சீமான் ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படுற, நீங்கள் தான் பயங்கரமாக கவலைப்படுறீங்க. வேளாண்மையை பற்றி, வேளாண்மையை வேளாண் குடிமக்களை தவிர வேறு யாருக்கு இதில் அக்கறை, நாங்கள் சொல்கிறத கேட்டு கேரளா பின்பற்றுது. அது என்ன பண்ணணும், என்ன பண்ணுவேன் சீமான், இந்த ஊர் விக்கிரவாண்டியில் இது என்ன ஊர், அன்னியூர், அன்னியூரில் ஒரு ஆஃபீஸ் அலுவலகம், யார் தலைவர், தலைவரும் அலுவலகம் போட்டுவர். இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற எல்லோரும் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க, நான் ஒரு விவசாயி சம் சரி, எனக்கு வந்து வாழை தார் வெட்டணும் 50 பேர் தேவைப்படுது, கரும்பு வெட்டணும் 80 பேர் தேவைப்படுது, நான் பதிவு பண்ணிடுவேன், 80 பேர் ஆண் பெண்ணு பிரச்சனை இல்லைங்க, 80 பேர் அனுப்பிடுங்க,
அங்கே பதிவு பண்ணிட்டு போயிடுவேன். அவங்க வந்துடுவாங்களா, நிலம் கிட்ட தான் வந்துடுவாங்க, என் இடம் இங்கே இல்லை வர முடியாதுங்கன்னா நான் ஒரு வண்டியை வச்சு ஏற்றிட்டு போயிடுவேன். அங்கே சாப்பாடு கொடுத்துருவேன், வெட்டிட்டு கரையேறுவாங்க, நான் 500 கூலி எண்ணி கொடுத்துருவேன். இங்கே வந்த அலுவலகத்தில் வந்து அரசு 300 கொடுக்குதா, இந்த 300, 500, 800 வீட்டுக்கு போவான். உழைப்பு, இந்த உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தி விளைச்சல் வேளாண்மை வருது, வேளாண்மை வருது, கரும்பு வருது, வெள்ளம் வருது, அரிசி வருது, பருப்பு வருது, எல்லாம் விளையுது. ஏன்னா உழைப்பை நாங்கள் உற்பத்தியில் ஈடுபடுத்துகிறேன், உழைப்பை உடல் ஆற்றலை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உழைப்பு உற்பத்தியை பெருக்கிறேன், உழைப்பில் ஈடுபடுத்தி. அப்போ இங்கே 800 கொண்டு வரேன், வறுமை ஒழியுது. 60 வயசுக்கு மேலே சும்மா இருக்க, நீ வீட்டில் இருமா, உனக்கு இந்த 300 வந்துடும், ஓய்வூதியம் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. 50-55 வயசுக்கு இருக்கிறேன், வா நாற்று நடு, கருதரு, எல்லாம் பண்ணு. சரி இப்படி பாரு, இந்த திட்டம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இந்த 100 வேலை திட்டத்தில் நட்டு வச்ச மரங்கள் எத்தனை, ஒரு நாளைக்கு ஒரு மரக்கனை நட்டு வளர்த்துருந்தா கூட இந்த நாட்டை பல கோடி மரங்களை உருவாக்கி பச்சை போர்வையால் இந்த பூமியை போத்திருக்கலாம். ஏன், அறிவுள்ள அக்கறை உள்ள மக்களை மண்ணை காதலிக்கிற தலைவன் ஆண்டிருந்தா அது நடந்திருக்கும். நான் பார்ப்பேன் இந்த வேப்ப மரத்தை, மரம் மரம், வேம்பு, ஆ மூலிகை மூலிகை, விளம்பரத்தில் பார்த்தா உங்கள் பற்பசையில் நீம் இருக்கா, இவன் தான் அந்த நீம். இப்போ இதை வச்சுட்டாங்க, இமயமலையில் இருக்கிற வேம்பின் நீம், இமயமலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப தூரம், இமயமலை வேம்பாம்யா, இந்த வேம்பு தாங்க. இதை பார்ப்பேன், பறவை பச்சிகளின் கூடு, அதற்கு உணவு, ஆ நிழல், ஆ மரம், ஆ மலை, மலை மண்ணின் வரம், ஆ என் மூச்சு காற்று, காற்று என்னுடைய ஆக்சிஜன், மரம் அப்படின்னு நான் வணங்குவேன். அவன் வருவான், திராவிட இந்திய மரம், காசு, பணம், துட்டு, வெட்டு, வெட்டி முடிச்சு போயிடுறான். கொடுமை, மலையை பார்த்தா மலை, ஆ என் தாயின் மார்பு, என் பூமி தாயின் மார்பு, என் தாயின் மார்பிலிருந்து பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி, ஆ ஆ என் தாயே மலை, பலாயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடம், உறைவிடம், அடர்ந்த காடு, மலை, மலையால் எனக்கு மலை, மலையால் எனக்கு மலை, அதிலிருந்து அருவி, ஆறு, நீர். அப்படி யோசிப்போம், மலை இயற்கையின் அரும்பெரும் கொடை, என் பூமி தாயின் மார்பு, நம்ம வணங்குவோம். அவன் ஆ கல்குவாரி, கிரஸர், எம் சாண்டு போடுறான்னு போட்டுறான். பொக்களையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது எனக்கு தான், இவங்களெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி அவங்க தோண்டி வச்சுருக்க பள்ளத்தில் போட்டு மூடி சென்றிங்க போட்டு கிட்டிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ கேப்பாயில் என்ன தேவன்னு அப்படிலாம் இல்லாமல் எப்படிங்க வீடு கட்டுவீங்க, காரைக்குடிக்கு வாடா, என் ஊருக்கு வா, நாட்டரசங்கோட்டைக்கு வா, என் பாட்டெல்லாம் அப்படி தான், ஆத்தப்பு மண்ணப்புறம் அள்ளி மலையப்புறம் நொறுக்கி தான் மாலி கட்டினானடா, என் பாட்டங்கிட்டு இருக்க பெருவுடைய ஆத்து மண் அள்ளி தான் விற்றானடா கட்டினானடா, உங்களை தொலைக்க நான் இருங்க. ஐயோ கேப்பாயில் ஏதோ நடந்துருச்சு. 100 வேலை திட்டம், இப்போ நீட்டு, நீட்டுக்கு தீர்மானம், என் தம்பி வேறு அந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன்னு வேறு சொல்லி வச்சுருக்கிற. அப்படி நீட்டுக்கு தீர்மானம் போட இந்த திமுகவுக்கு என்ன தகுதி இருக்குது, அருகதி இருக்குது, நீட்டை பற்றி பேச ராகுல் காந்திக்கு என்ன யோக்கியதை இருக்குது, நீட்டு மணிப்பூரை பற்றி பேசணுன்ற மோடியை, நீ குஜராத்தை பற்றி பேசுனாங்களா இந்த திமுக அன்னைக்கு, நீங்கள் செத்தா உங்களுக்கு உயிர் சக்கரையில் இருக்குது, எங்களுக்கு சாக்கடை சகதியில் இருக்காடா, உங்களுக்கெல்லாம் சந்தனம், எங்களுக்கு சாக்கடை சகதி, அப்படியா அப்படியா அப்படியா, கண்ணு முன்னாடி என் மக்களை கதற கதற கொண்டு குவிச்ச கொலகார பாவிகள், மானங்கட்ட இனம்னால உனக்கு மறந்துட்டு 10 ஓட்டு போட்டு வெள்ள வைக்கிறாங்க இந்த மானங்கட்ட கூட்டம். கேவலம் கேவலம், உலகத்தில் எந்த இனத்திற்கு இது பிறந்தாலும் ஒரு சீட்டு வெல்ல முடியாது. திணறதடா பஞ்சாபில் காங்கிரஸ் சிக்கி திணறது, இன்னைக்கு புதிதாக வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை கொடுத்துட்டு திணறது, ஏன்னா அவன் மானஸ்தன். இந்த காங்கிரஸ் விடுதலை சிறுத்தையில விட பெரிய கட்சியா சொல்லு, ஏன் எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு 10 கொடுத்த ஆகாதா, ஒரு சீட்டு பொது தொகுதியில் இருக்கிறார் கொடுக்க துப்பு இல்லை அவனுக்கு, எது காங்கிரஸுக்கு என் இனத்தை கொன்னதுக்கு பரிசு அவனுக்கு 10 எதுக்கு, தனியாக நிற்க சொல்லு, டெபாசிட் வாங்க சொல்லு, எனக்கு கீழே 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 கிடப்பான்.
நூற்றி பத்து ஆண்டு கால கட்சி, நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். யாருக்கு அந்த சுதந்திரம்? யாருக்கு? யாருக்குடா அந்த சுதந்திரம்? நீ வாங்கி கொடுத்த சுதந்திரம் எனக்கா? 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 வெள்ளைக்காரர்ந்து போராடிய சுதந்திரம் எங்களுக்குன்னு நினச்சோம். இனிமே ஒரு விடுதலை போராட்டம் தேவைப்படுது. இந்த கொள்ளைக்காரர்கள்ட்டிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை, அதுக்கு ஒரு சுதந்திர போராட்டம் தேவைப்படுது. நீட்டை கொண்டு வந்தது யார்? அந்த கேள்விக்கு ஆட்ட பதில் இருக்கு. நீட்டை கொண்டு வந்தது, நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்து அதற்கு கும்மி அடித்து ஆதரவு குடித்து கையெழுத்திட்டது திமுக. கத்தியை கூறாக தீட்டி மோடி கையில் கொடுத்தது இவர்கள். இப்போது குத்துகிறார், கொல்லுகிறார், குத்துகிறார், கொல்லுகிறார் கத்திக்கிட்டு இருந்தா எப்படி? கத்தியை கொடுத்த புண்ணியவானே நீதான சாமி, எல்லாம் நீதான். நீட்டு நீதான், சிஏஏ நீதான், என்ஆர்சி நீதான், என்ஐஏ நீதான், எல்லாம் நீதான், இடி நீதான், எல்லாம் நீதான் கொண்டு வந்த. நீ பெத்து பேர் வச்ச அவ ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து ஊட்டமா வளர்க்கிறார், அவ்வளவுதான். எங்க அப்பா ஒரு தடவை பேசிக்கொண்டிருக்கும் போது, அப்பா நம்மால் வரவர்கள், மகனே உலகத்தில் எந்த தீய திட்டத்திற்கும் நீ வேர் தேடி போனால் அது அமெரிக்காவில் இருக்கும். நாங்கள் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற எந்த தீய திட்டத்திற்கும் வேர் தேடி போனால் அது காங்கிரசின் கையெழுத்தா இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் கை வேர் தேடி போனால் அது ஐயா கருணாநிதியின் கையெழுத்தா இருக்கும். இவங்களுக்கு தெரியாமல் வந்துருச்சா அணுவில், இவங்களுக்கு தெரியாமல் வந்துருச்சா ஸ்டெர்லைட்டு, இவங்களுக்கு தெரியாமல் வந்துருச்சா மீத்தேன் ஈத்தேன் சொல்லு. எங்கள் ஐயா டிஆர் பாலு பெருமையாக பேட்டியில் சொன்னது இருக்கு, நானும் எங்கள் அண்ணன் பழனி மாணிக்கம் தான் இந்த மீத்தே நீத்தேன் திட்டத்தை, இந்த பயோகாஸ் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பெருமையாக பேச்சு கொடுத்தது இருக்கு. அது மக்கள் கொந்தளிச்சவனா ஐயா உதய ஐயா ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும்போது கையெழுத்து போட்டார். எல்லாம் கொந்தளிச்சவனா நான் தெரியாமல் போட்டேன்ட்டார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியே தெரியாமல் அன்னாரி வேலையத்தை எனக்கு எழுதி வச்சு ஒரு கையெழுத்து போட்டு விட்டுருங்க, தெரியாமல் போட்டு விட்டுருங்களே. ஒரு எப்படிப்பட்ட அரசியலில் தொடங்கி, எப்படிப்பட்ட அரசியல்? பெரியார் ஐயாவை எடுத்துக்கிட்டாலும் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுங்கிறார். உயர்ந்த சாதி என்று நீ கருதிக்கிறியா? உனக்கு கீழே தாழ்ந்த சாதி எவனும் இல்லை, நீ எண்ணிக்க பிரச்சனை இல்லைங்கிறார். அவர் முன்வைத்த அரசியல் ஆணுக்கு பெண் சம உரிமை வேணுங்கிறார். கேட்கிறாரு ரெண்டு குழந்தைக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இந்த மால்தஸின் கோட்பாடு பொருளாதார தந்தை மால்தஸின் கோட்பாடு, நான் பொருளாதாரம் படித்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொடக்ஷனும் பாப்புலேஷனும் சம விகிதத்தில் முன்னேறணும், உற்பத்தியும் மக்கள் தொகையும். உற்பத்தி குறைவாக இருந்து மக்கள் தொகை அதிகரித்தா அந்த நாடு பற்றாக்குறையில் ஸ்கேர்சிட்டியில் தான் போய் நிற்கும். அதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போகுது, உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது, ப்ரொடக்ஷன் கம்மியாகிட்டு இருக்குது. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்தணும், அப்போ குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று கொண்டு வர சொல்கிறார். அதை நேரு எதுக்குறார்? நேரு என்ன சொல்கிறார்? ரெண்டுமே பெண் குழந்தை ஆயிடுச்சுன்னா கொல்லிபோட புள்ள வேணுமே ஒன்று கேட்பாங்களே இந்த நேருன்னு. அப்போ ஒரு காலத்தில் தர்க்கம் நடக்குது, அங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் சொல்கிறாரு, அப்போ ஆண் குழந்தை ஒன்று வேணும்னு சொல்லுவானே கொல்லிபோட புள்ள வேணும்னு. இப்போ பெரியாருக்கு பொம்பளை கொல்லி போட்டால் புண வேகாதான்னு கேட்குறப்படி. அவர் முன்வைத்த அரசியல் அது என்னவாரு? இந்த ஃபேமிலி பிளானிங், இந்த இருவம்ச திட்டத்தில் இந்த குடும்ப கட்டுப்பாடை இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலம் தான் கடைப்பிடிச்சது, காரணம் இந்த திராவிடங்க. பிறப்பின் விதத்தை கட்டுப்படுத்திட்டாங்க. இப்போ சுத்தமாக கட்டுப்படுத்த தம்பி மேன் சொல்கிற மாதிரி டாஸ் மார்க்கை திறந்து விட்டு, நம்ம சின்ன பிள்ளையாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அஞ்சாறு குழந்தை ஆறு ஏழு குழந்தை பிறக்கும்போது பிறப்பினத்தை கட்டுப்படுத்த ஆசிரியர்களை பயன்படுத்தி இருவம்ச திட்டத்தின் மூலம் முக்கோணத்தை போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் எல்லா பள்ளிக்கூட சோர்லையும் இருக்கும், நீங்கள் பார்த்தா இருக்கும். வீடு வீடுக்கு வந்து நம்ம தந்தை தாய்கிட்டலாம் பேசி பேசி இரண்டு குழந்தைகளுக்கு மேலான குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க, அந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. இது அப்போ பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்த, கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு ஒருவர், அது பேருந்துகளில் விளம்பரம் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர் அப்படின்னு விளம்பரம் வந்துச்சு. இப்போ சரக்கு அடிச்சு அடித்து கால் நூற்றாண்டா என்ன ஆயிடுச்சுன்னா, இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது இந்த டாஸ்மார்க்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சி ஒரு உயிரை உருவாக்குற திறனற்று போனதுனால தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்துருச்சு. இருபத்தஞ்சு ஆண்டு தான் இருக்கு, கால் நூற்றாண்டில்
முழுக்க முடிஞ்சிருச்சு. இப்போ இதை பற்றி எந்த கவலையும் இவர்களுக்கு கிடையாது. அதிகமாக பிறப்பின் வைத்து கட்டுப்படுத்தி மக்கள் தொகையை குறைத்த ஒரு மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு தான். முடிஞ்சு ஐயா, நான் இறை நம்பிக்கை அற்றவன். ஐயா பெரியார் சொல்கிறாங்க, நான் சிவனை வழிபடுவதில்லை. ஆனால் நீங்கள் வழிபடுகிறீங்க. அந்த சிவனை தன் உடலில் பாதியை தன் துணைக்கு பார்வதிக்கு சக்திக்கு கொடுத்து விட்டு அர்த்தன் ஆரீஸ்வரர் என்று சரிபாதி தன் உடலில் பாதியை கொடுத்து நிற்கும்போது நீ இதேண்டா 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க யோசிக்கிற? வணங்காத நானே சொல்கிறேன் பெண்களுக்கு கொடுன்னு. உன் கடவுளே கொடுத்துருக்கான், நீ கொடுறாங்கிறேன், அவனை கும்பிட நீ கொடுக்க மறுக்கிறியேங்கிறார். இந்த கோட்பாட்டை நம்ம ஏற்கிறோம். அதே இதில் நல்லா கவனிங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று நான் சொல்வதை நீங்கள் கட்டிய மனைவியை மனதில் வைத்து சிந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். உங்களை பெற்ற தாய், உங்கள் உடன் பிறந்த அக்கா தங்கைகளை நினைவில் கொண்டீர்கள் என்றால் நான் கேட்பது சரி என்று படுங்கிறார். நான் என் தங்கச்சிக்கு தான் கொடுக்குறேன். 50 விழுக்காடு பெண்களுக்கு தேர்தலில் நிற்க இடம், கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரம் அனைத்திலும் 50 இடம், 50 விழுக்காடு. அதுதான் பிரபாகரன் பிள்ளைகளின் பெருங்கனவு. இன்னைக்கு கொடுத்துருக்கோம்னா இது வந்து பெருமைக்கு அல்ல, எங்கள் பிறவி கடமை, அதை செய்கிறோம். நான் என் தங்கைக்கு கொடுக்குறேன், என் அக்காவுக்கு கொடுக்குறேன், என் அம்மாவுக்கு கொடுக்குறேன், என் சின்னம்மாவுக்கு கொடுக்குறேன். அந்த பெருமிதம் உங்களுக்கு இருக்கணும். அது அவர் முன்வைத்த அரசியல். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னர். ஏன் இதுவரை நீ இறைவனை காணலை? என எந்த ஏழையும் சிரிக்கலை. ஏழை சிரிச்சா தானே இறைவனை காண முடியும். அவர் முன்வைத்த அரசியல் ஒன்று. அண்ணா அவர்கள் பேசுகிறாங்க பாரு, இங்கே பாருங்க, ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியாக இருக்கு, அந்தந்த மாநில மொழி ஆட்சி மொழியாக இருக்கணும். ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பாக வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கலாம். ஆனால் இவர்கள் இந்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசியது, ஒரு வாசல் இருக்கு தலைவாசல், அதிலே எல்லோரும் போகலாம் வரலாம், மாடு இதில் வந்துடும், பசுமாடு சின்னதாக இங்கே ஒரு கதவு இருக்கணுங்கிறான். எதுக்குன்னு கேட்டால் கண்ணுக்குட்டி வர்றதுக்குண்ணா. மாடு வந்த பிறகு அந்த வழியில் கண்ணுக்குட்டி வராதான்னு கேட்குறாரு. அதுக்கு எதுக்கு இன்னொரு கதவை போடுற? பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இந்தி இங்கிலீஷில் பேசுகிறாரு அழகாக. அங்கே இருந்த ஒரு வட இந்திய எம்பி எந்திரிச்சுறாரு, அண்ணாத்துறை இங்கிலீஷில் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் 3 மாதத்தில் நீங்கள் ஹிந்தி படித்தா அழகாக ஹிந்தி பேசலாம், 3 மாதத்தில் கற்றுக்கலாம் அதை அப்படின்னா. ஆமாம், அதுக்கு மேலே இதில் கற்றுக்கிற என்ன இருக்குன்ட்டு. அப்படி 8 8 8 வரைக்கு தமிழ் படித்தா போதும்னு இவங்க கொண்டு வர பேசுகிறாங்க. அண்ணா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 8 வரைக்கா? ஏய், முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே சிலப்பதிகாரத்துக்கும் திருக்குறளுக்கும் பொழிப்பெற தேடி அகராதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். 8 வரைக்கு தமிழ் படிக்கணும்ன்ற, தமிழ் ஒரு கடலடா, கரையில் நின்று காலை நினைச்சா போதும்ன்றா பைத்தியக்காரன்ட்டு. அப்படி ஓரக்கரையில் நீந்திய வந்து அங்கே இருக்கிற தமிழ் அறிஞர்கள்லாம் நம்ம போயிட்டுருக்குறோம், நடுக்கடலை கூட தொடலை, அப்புறம் எப்படி கரையை கடக்கிறது? தமிழ் பெருங்கடல் என்பதை என் இன உறவுகள் புரிந்து கொள்ளணும். பேரறிஞர் அண்ணா வச்ச அரசியல், சாராயத்தை விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம்னார். ஆனால் இவர்கள், அவர் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகிற இவர்கள் எப்படிப்பட்ட இழிவான அரசியல் பாரு. ஏன் இந்த அரசியலை அருவருக்க மறுக்கிறாய்? ஏன் இதை வெறுக்க மறுக்கிறாய்? ஏன் உனக்கு கோபமே வர மறுக்கிறது? என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீ நல்லா கவனிச்சுப்பார், எந்த தொலைக்காட்சியிலையாவது யாராவது எந்த தொலைக்காட்சி மாற்று அரசியலுக்கு ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்குதா? இவர்கள் வைக்கிற கோட்பாடு மாற்றத்தை நோக்கி இந்த பிள்ளைகள் விரைகிறார்கள், இவர்களை ஆதரியுங்கள், இவர்களுக்கு வாக்கு, யாருமே பேச மாட்டார்கள். இப்போது தெரியாத விக்கிற வண்டியில் திமுக என்ன செய்தென்று யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டார்கள், பேச மாட்டார்கள். நல்ல அரசியலே உருவாகக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள் நல்லா கவனிங்க, இங்கே பாருங்க, அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேங்கிறார் இயேசுபிரான். அநீதிக்கு எதிராக தான் புரட்சி தீயை பற்ற வச்சு 13 கத்திக்கிட்டு இருக்கோம், கண்டுக்கிறவே இல்லையே. தீமைன்னு தெரியுது,
சாத்தானின் செயல்களை செய்கிறார்கள் ஆட்சியாளர்கள் தெரிகிறது. அவர்களுக்கே வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கிறார்கள். புரட்சியில் பூத்த ஒரு மார்க்கம் நபிகளா இருக்கும், இஸ்லாம் மார்க்கம். அந்த மார்க்கத்தில் வந்த மக்கள் ஒரு மாறுதலையும் படைக்க திணைக்கிறது இல்லை. எங்க அண்ணன் பழனி பாபா விடவா நான் பேசிட போறேன், ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றவர், ஒரு மேடையில் கூட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு பேசினதில்லை, எண்ணரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசியிருக்கிறது. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் மொழிப்பற்று இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் ஆழ்வீர்கள், இல்லை என்றால் ஆளப்படுவீர்கள் என்கிறார். எவ்வளவு பொதிச்சுட்டு போனார், ஒன்றும் இல்லை, ஒரு மாறுதலும் இல்லை. திரும்ப திரும்ப இந்த இஸ்லாமிய கிறித்துவ மக்களின் 15 விழுக்காடு அந்த வாக்கில் திமுக மஞ்ச குளிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு 23 விழுக்காடு, இந்த ரெண்டு வாக்கில் தான் மஞ்ச குளிக்குது. நீங்கள் விழிப்புணர்வற்று மாறுதலான மாற்று அரசியலுக்கு விரையவில்லை என்றால் இந்த நாட்டை எவரும் காப்பாற்ற முடியாது, எவரும் காப்பாற்ற முடியாது. அதில் எங்களுக்கு கற்பித்தவர் தம்பி, எங்களுக்கு நான் கற்றுக்கிட்ட தத்துவம் விவேகானந்தர் சொல்றார், உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு, எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காதேங்கிறது. அது எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், உண்மையை பேசு, அதை உறக்க பேசு, இறுதி வரை பேசு, அதையே உறுதியாக பேசு, நீதாண்டா உண்மையான வீரன். அதனால உண்மையை பேசுவோம். அதனால நாங்கள் தோற்று போகவில்லை, நாங்கள் தேர்தலில் தோற்று இருக்கிறோம், ஆனாலும் வென்றவர்கள் ஏன், கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றவர்கள். இவர்கள் வெறும் தேர்தலில் மட்டும் வென்றவர்கள், ஆனால் தோற்று போனவர்கள். எப்படி, நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போட்டிருக்கிறார்கள், என்ன நடக்கும், நீட்டுக்கு எதிராக வாங்கிய 50 லட்சம் கையெழுத்து எங்கே, அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று போட்ட சட்டம் எங்கே, தோற்று போனார்கள், செயல்படுத்த முடியவில்லை. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அருணா ஜெகதீசன் அம்மா அவர்களின் தலைமையிலே போட்ட அந்த விசாரணை கமிஷன், அதிலே 3 மணி நேரம் நின்று விளக்கம் கொடுத்த ஒரே அரசியல் கட்சியின் தலைவன் நான் மட்டும்தான். அறிக்கை தாக்கல் செய்தார்கள், நடவடிக்கை எங்கே, ஒன்றுமில்லை. துப்பாக்கி சூடில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிக்கும் பணி உயர்வு, பணி இடமாற்றம். தோற்று போனவர்கள் அவர்கள் தேர்தலில் மட்டும் வென்றிருக்கிறார்கள், நாங்கள் தேர்தலில் தோற்றிருக்கிறோம், கொன்ற கொள்கையில் உறுதியாக நின்று வென்றிருக்கிறோம். விடுதலை பெற்ற இந்தியாவிலே அதன் விடுதலைக்கு போராடிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்வைத்த முழக்கம், என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் போராடுவதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி தோற்று போவதையே நான் மேன்மையாக கருதுகிறேன் என்றார்.